வணக்கம். 4 மணி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சசி தரூர் உள்ளிட்ட 8 தலைவர்களின் ஐபோன்களை உளவு பார்க்க முயற்சியா? அரசின் ஆதரவுடன் ஐபோன்களின் தரவு திருடப்படலாம் என ஆப்பிள் நிறுவனம் எச்சரிக்கை. உளவு பார்க்க யார் முயற்சிக்கிறார்கள் என உறுதி செய்து கூற இயலாது, ஆப்பிள் நிறுவனம் விளக்கம். ஐபோன்கள் உளவு பார்க்கப்படுவதாக எழுந்த புகார் குறித்து விசாரணை நடத்தப்படும் என அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. நாட்டின் வளர்ச்சியை விரும்பாதவர்கள் காழ்ப்புணர்ச்சி அரசியல் செய்வதாக விமர்சனம். எதிர்க்கட்சிகளின் செல்போனை ஒட்டு கேட்பதால் அச்சப்பட மாட்டோம் என ராகுல்காந்தி பேச்சு. தனது செல்போனை கேட்டாலும் கொடுக்க தயார் என்றும் பேட்டி. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 86 MBBS இடங்களுக்கு மாநில அரசே கலந்தாய்வு நடத்த முடிவு. அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெறும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. சனாதன விவகாரத்தை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அரசியலாக்குவதாக அமைச்சர் உதயநிதி தரப்பு வாதம். இந்து முன்னணி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். பசும்பொன்னில் இபிஎஸ்க்கு எதிராக முழக்கம் எழுப்பிய சம்பவம் நடந்திருக்கக்கூடாது, மதுரை விமான நிலையத்தில் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. தீபாவளி முடிந்தவுடன் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை வெளியிடப்படும், அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல். சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் இருக்கும் ஆளுநர் மீது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த தமிழ்நாடு அரசு. மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க காலவரம்பை நிர்ணயிக்க வேண்டும் என்றும் மனு. பெரம்பலூரில் ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த அடிதடி தொடர்பாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரின் உதவியாளர் மீது வழக்கு. ரவுடி கும்பல் மூலம் பாஜகவினர் தடுக்கப்பட்டதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. பெரம்பலூரில் ஆட்சியர் அலுவலகத்தில் தாக்குதல் நடத்திய திமுகவினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். காவல்துறை உயரதிகாரி மற்றும் ஆட்சியரின் கைகள் கட்டப்பட்டுள்ளதா என கேள்வி. கோவை சின்னியம்பாளையம் ஊராட்சியில் 100 நாள் வேலை திட்டத்தில் தொழிலதிபர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதால் அதிர்ச்சி. வழங்கப்பட்டுள்ள ஊதியம் கணக்கிலிருந்து எடுக்கப்பட்டதும் அம்பலம். கஞ்சா கடத்தல் வழக்கில் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற காவல்துறை சார்பில் துரித நடவடிக்கை. தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற கிளை பாராட்டு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நகர்மன்ற கூட்டத்தில் மோதல். அதிமுக கவுன்சிலர் மீது நாற்காலியை தூக்கி வீசிய திமுக கவுன்சிலர். மதுரை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. அம்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரம் வெளுத்து வாங்கிய மழை. பகல் நேரத்திலேயே முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி வாகனங்கள் இயக்கம். கௌதமி அளித்த நில மோசடி புகாரில் காரைக்குடி அருகே அழகப்பன் என்பவரது வீட்டில் விசாரணை. பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை.
இந்தியாவிலிருந்து தாய்லாந்து செல்ல விசா தேவையில்லை. 7 மாதங்களுக்கு சிறப்பு சலுகை அறிவித்தது தாய்லாந்து அரசு. சென்னையில் நாளை நடைபெறும் லியோ வெற்றி விழாவில் பங்கேற்க வருவோருக்கு ஆதார் அவசியம். 6000 பேருக்கு அனுமதி டேக் வழங்கி வரும் விஜய் மக்கள் இயக்கம். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக எம்பி ஜெகத் ரக்ஷகனுக்கு எதிரான நில அபகரிப்பு வழக்கை மீண்டும் விசாரிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நில அபகரிப்பு வழக்கை ரத்து செய்ததை எதிர்த்து இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து ஜாவ்சன் என்பவர் தொடுத்த மேல்முறையீட்டு வழக்கில் ஜெகத் ரக்ஷகனுக்கு மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்க வேண்டும் என்று தற்போது அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அம்பத்தூர் உள்ளிட்ட சென்னையின் புறநகர் பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் வெளுத்து வாங்கிய மழையால் வாகன ஓட்டிகள் சற்றே அவதிக்காளாகியிருக்கிறார்கள். சென்னையில் காலை முதலே ஆங்காங்கே பரவலாக மழை பெய்து வந்தது. இந்த நிலையில் அம்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 30 நிமிடங்கள் பரவலாக மழை பெய்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கன்னியப்பனிடம் கேட்கலாம். கன்னியப்பன், இப்போ அம்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்திருக்கிறது, தகவல்கள் என்ன, எவ்வளவு சிரமம் இருந்தது வாகன ஓட்டிகளுக்கு? குறிப்பாக காயத்ரி, நேற்று முதலே சென்னையின் புறநகர் பகுதிகளில் விட்டு விட்டு இப்ப மழை பெய்து வந்த நிலையில தற்பொழுது காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களில் கனமழை என்பது பெய்வதற்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில நிலவும் வளிமண்டல கீழக்கு சுழற்சி காரணமாக பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையின் புறநகர் பகுதியான ஆவடி அம்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் அடைமழை என்பது பெய்த அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக வாகனங்கள் வருவது கூட தெரியாத அளவிற்கு அந்த மழை என்பது சுமார் அரை மணி நேரம் பெய்திருந்தது. அதில் குடைகளுடன் குடைகள் இல்லாமலும் பொதுமக்கள் நடந்து வரக்கூடிய அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது. ஒரு சில வாகனங்களில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி அங்கே சென்று அந்த காட்சியெல்லாம் காண முடிகிறது. குறிப்பாக அம்பத்தூர், தொழிற்பேட்டை, மன்னூர்பேட்டை, பாடி, கொரட்டூர், முகப்பேர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக அதிகமான மழை பெய்திருக்கிறது. குறிப்பாக இந்த திடீர் மழையால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாயினர். அதே போல் சாலையில் நடந்து செல்லும் செல்வர்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாயினர். காயத்ரி, நன்றி. கண்ணியப்பன், திருவண்ணாமலை நகர திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் உதயமுத்துவை மர்ம நபர்கள் விரட்டி விரட்டி வெட்டும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. அதனை நேரலையில் பார்க்கலாம். திருவண்ணாமலையில் திமுக நிர்வாகி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட வீடியோ காட்சி வெளியாகியிருக்கிறது. நகர திமுக இளைஞரணியின் துணை அமைப்பாளர் உதயமுத்துவை நேற்றிரவு 5 பேர் கொண்ட கும்பல் தாக்கியிருக்கிறது. இந்த நிலையில் அவர் சிஎம்சி மருத்துவமனையில் படுகாயமடைந்து தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தன்னுடைய நண்பரோடு இருசக்கர வாகனத்தில் அவர் வந்த நிலையில் நண்பர் தப்பித்து சென்றுவிடவே அவரை அந்த 5 பேர் கொண்ட கும்பல் என்பது துரத்தி வெட்டக்கூடிய காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கின்றன. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.